Chitra, Social Talk. உங்களை திரைத்துறைக்கு கூப்பிட்டு வந்த முதல் ஆள்னா அது கமல்ஹாசன் தான். கண்டிப்பாக உன்னைப்போல் ஒருவனில் வந்து சாங் எழுதுன்னு வந்துட்டு அந்த எப்படி அதுக்கு தேர்ந்தெடுத்தார் அவர். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நிகில் முருகன் ஃபோன் பண்ணார், சார் உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் கொஞ்சம் தூரமாக இருந்தேன், பாண்டிச்சேரியிலேயே எங்கேயும் இருந்தேன். நல்லா எப்போ பார்க்கணுன்னா ஹாஃப் அன் அவரில் வர முடியுமா அப்படின்னா, ஹாஃப் அன் அவரில் வர முடியுமான்னு இல்லைங்க, இங்கே வெளியூரில் இருக்கேன். இப்போ நாளைக்கு காலில் வந்துடுறீங்களா ஆஃபீஸ்க்குன்னா, சரி வந்துடுறேன்ட்டு. அப்புறம் இங்கே நான் ஆழ்வார் பேட்டில் இருக்க வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போனேன். போன்றோன்னா அவர் சுருதிகாசன் எல்லாம் இருந்தாங்க, அந்த டைரக்டர் இருந்தார். இந்த டியூனை போட்டு காமிச்சாங்க. காமிச்சோன்னே எனக்கு டியூனுக்கெலாம் அப்படி எழுதி பழக்கமே இல்லை. அப்போ வந்து நான் ஒரு அஞ்சாறு வருஷமாக நான் அந்த எழுதாமல் இருந்த பீரியட் இருக்கு இல்லையா, அந்த பீரியட் அது. அப்போ வந்து இதை போட்டு காமிச்சோடனே, சரி நான் ட்ரை பண்ணுறேங்க, நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ என்றைக்கு வேணும்னு கேட்டேன். எனக்கு ஈவினிங் கிடைக்குமான்னாரு. எனக்கு சினிமாவில் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ காலை டிவியில் கொடுத்துட்டு ஈவினிங் கிடைக்குள்ளே கொடுக்க முடியுமா அப்படின்னோடனே, நான் ஒன்று இதுதான் இப்படி இருக்குன்னு சரி சார் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. சரின்ட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 50 தடவையாவது அந்த டிவினை கேட்டிருப்பேன். ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த டிவின் கேட்க கேட்க வந்துட்டு எங்கேயோ மனசுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒன்று உடையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. டக்குன்னு வந்து ஒரு லைன் மனசு தோணுச்சு, கண்ணீர் அறியா கண்களும் உண்டோ அப்படின்னு ஒரு வரி மனசில் வந்துச்சு. நன்மைகள் தீமைகள் யார் அறிவார், நாளையின் தீர்ப்பை யார் தருவார் அப்படின்னு. அப்புறம் நான் அந்த பாட்டை வந்து அந்த டியூனுக்கு எழுதி கொடுத்துட்டு எழுதிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். இனிஷியல் லைன்ஸ் கொடுங்கன்னு கேட்டார். அப்போ திரும்ப அதையும் எழுதி கொடுத்தேன். அப்போ தான் ஒரு பேச்சு என்ன வந்துச்சுன்னா, சுருதிகாசனும் கமலும் பேசல, யாரை பாட வைக்கலான்னு என் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ பல ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. திடீர்னு ஏதோ ஒரு தடவை நான் சொன்னேன், சார் நீங்கள் பாடலாமே, நீங்கள் பாடினீங்கன்னா என் ஃபஸ்ட்டு சாங் நல்லாயிருக்குன்னு. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அப்போ சுருதிகாசன்ட்ட வந்து என்ன மனுஷபுத்தன் இப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறேன்னு. இல்லைப்பா நானே உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் யாரும் நோ சொல்லுவீங்கன்றதை தயங்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னாரு. உடனே அடுத்த நாள் காலையில் ரெக்கார்டிங், அதில் ஒரு வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கமல் பாடினார். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போயிச்சு அந்த ரெக்கார்டிங். ரொம்ப நல்லா பாடினார் அந்த சாங்கை. அதுக்கப்புறம் சுருதிகாசன் வந்துட்டு ஒரு வெர்ஷன் பாடினாங்க. அப்படி தான் அந்த பாட்டு வந்துச்சு. ஆனால் என்னென்னா அது ஒரு ஆல்பத்தோடு நின்று போயிடுச்சு. சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிட்டு மட்டும்தான் வந்தது. அது சினிமாவில் வந்திருந்ததுன்னு சொன்னால் வந்துட்டு பெட்டராக இருந்திருக்கும். எனக்கு கூட சினிமாவில் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருந்துருக்கும். சினிமாவில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வாய்ப்புகள் உங்களை தேடி வராது, நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை தேடி போகணும், போராடணும். அந்த டைமில் எனக்கு வந்து பாலிடிக்ஸ் தான் பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதனால் வந்து நான் ரொம்ப அதை ஃபாலோ பண்ணலை. இப்போ இது வந்து இப்போ நம்முடைய நண்பர்கள் சினிமாவில் இருக்கிறதுனால சில விஷயங்கள் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க. ஒரே டைமில் இப்படி ஒரு 3-4 விஷயங்கள் வந்தது வந்து கொஞ்சம் எனக்கு திடீர்னு அதன் பேரில் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கான மூடு வந்து உள்ளுக்குள்ளே செட் ஆகிடுச்சிது அப்படி தான் சொல்லணும். வந்து அது ஒரு நல்ல ஃபீலாகவும் இருக்குது, அது ஒரு நல்ல ஃபீலாகவும் இருக்குதுன்னு வச்சு. நமக்கு ஒரு நம்ம புதுசாக ஒரு துறையில் போய் ஒன்று லேர்ன் பண்ணிக்கிறோம், கற்றுக்குறோம். அப்புறம் அவங்க கரெக்ட் பண்ணுறப்பெல்லாம் அது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கும். சார் இல்லை இந்த இடத்துல இந்த டயலாக் நான் படிக்க நல்லாயிருக்கு, இது பேசுகிறதுக்கு இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தால் தான் இயல்பாக இருக்கும் அப்படிலாம் டேரக்டர் இவங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுப்போம், அதுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் எழுதி கொடுக்குறது. இது மாதிரி அது ஒரு ஒரு நல்ல ஃபீல் இது எனக்கு. நீங்கள் இப்போ ஒரு பதிப்பகத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, பொதுவாக வாசகர்கள் மத்தியில் இந்த புத்தகங்களுக்கு எப்படி இருக்குது வரவேற்பு? அதாவது பதிப்பகத்தில் வந்து 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று வந்து வாசகர்களை மட்டுமே நம்பி நடத்தப்படுற பதிப்பகங்கள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்காங்க. அது அதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு பதிப்பகம்னா இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்தணும், அதுக்கு மாதம் மாதம் நீங்கள் வாடகை கொடுக்கணும், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். ஒரு புத்தகம் அதோடய வேலை ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது, அது தொடர்ச்சி அதுக்கு ஒரு ரன்னிங் காஸ்ட் இருக்குது இல்லையா, அதை மீட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் கிடையாது. எனக்கு வந்து இப்போ உதாரணமாக வந்து நான் உயிர்மை பதிப்பதுக்கு வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கடன் நான் ஏற்படுத்துவேன். அப்புறம் வேறு ஏதாவது வேலைகள் செஞ்சு இந்த கடனை அடைப்பேன். கொரோனா டைமில் நாங்கள் புக் எதுவும் கொண்டு வரல, அதனால் என்னால் உயிர்மை பதிப்பதுக்கு 5 லட்சம் ரூபா லாபம். ஏன்னா நஷ்டத்தை ஏற்படுத்தலைல்ல, என்ன லாபங்கிறது அது அந்த மாதிரி. ஆனால் லாபகரமாக நடக்கிற பதிப்பகங்கள் இருக்குது. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க நல்ல புக்கு போட மாட்டாங்க. லைப்ரரி ஆர்டிஸ்ட் நிறையா லஞ்சம் கொடுத்து அங்கே இது பண்ணி, அப்புறம் லைப்ரரினா பப்ளிக் லைப்ரரி மட்டும் இல்லை, நிறையா சில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்குது, இதெல்லாம் எங்கெங்கே காசு இருக்குது அவங்களுக்கு தெரியும். ஸ்கூல் காலேஜ் லைப்ரரிஸ் இங்கெல்லாம் எதையாவது ஒரு குப்பையை அடித்து கொண்டு கொடுத்து குரோர் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க.
குரோர் கணக்கில் எனக்கே தெரியும். அப்படியா? ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதன் பேரில் ஒரு மரியாதை இருக்குது. அதை நம்ம ஒரு ப்ராடக்டாக பார்க்கணும். நம்ம ஒரு நல்ல நாவலை போடணும், ஒரு நல்ல சிறுகதையை போடணும், ஒரு அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நினைக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு தயக்கம் வந்துடுது. நம்ம ஏன்னா அது ஒரு ஒரு ஆர்ட் இல்லை, அதை அப்படி பண்ண முடியாது இல்லை. அது வெறும் பிஸ்னஸாக க்ரூட் பிஸ்னஸாக பண்ணுறவங்க வந்து பெரிய பெரிய வீடுங்க, பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி ரொம்ப சௌரியமாக இருக்காங்க. நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு சுச்சுவேஷனில் சொல்லக்கூடாது இல்லை, எல்லா சிரம திசையிலும் இருக்காங்கன்னு ரெண்டு சைடு இருக்குது. இப்போ என்னை போன்ற பப்ளிஷர்ஸ் என்னென்னா கொஞ்சமாவது நாங்கள் துளிர்த்து நிற்க முடியும் அப்படின்னா ஒன்று வந்து லைப்ரரி ஆர்டர் வந்து கிடைக்கணும் ஒரு ஒரு ஃபேராக. இப்போ இதில் வேறு ஒரு பிரச்சனை இப்போ வந்து என்ன உருவாகிருக்குன்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜி எல்லாத்துக்குமே பரவலாயிருச்சு. இப்போ ரைட்டர்ஸ் எல்லாம் பல ரைட்டர்ஸ் புதுசாக உருவாகி வர்றவங்க கூட ஒன்று அவனே சொந்தமாக ஒரு பதிப்பாக ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு 10,000 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பதிப்பாளர் ஆகிடலாம். ஆமாம். ஏன்னா இப்போது நீங்கள் இப்போ பிரிண்ட் ஆன் டிமாண்டில் போயிட்டு ஒரு ஒரு 20 காப்பி அடிச்சு கொடு, 30 காப்பி அடிச்சு கொடுன்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கு 4 டைட்டில் அடித்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போட்டு இந்த மாதிரி நான் பதிப்பு வந்து தொடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம்னா அதை ஒரு பதிப்பாளராக அடையாளம் காணப்படுவார். அவர் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ரைட்டர்ஸ் செல்ஃபாகவும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே சொந்தமாக பதிப்பாக ஆரம்பித்து பப்ளிஷ் பண்ணி அப்போ கண்டென்ட் கிரியேஷனுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக பதிப்பகங்களுக்கு இருக்குது. முன்னாடி எழுத்தாளர் இருப்பார், பதிப்பாளர் இருப்பார். இப்போ வந்து எழுத்தாளரே பதிப்பாளராகவும் மாறுறாரு. நம்மளே அவங்கவுங்க புக்ஸை நம்ம பதிப்பிப்போம், இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சிக்கல்கள்னால எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த இலக்கியம் அல்லது படைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பதிப்பகங்கள் வந்து ஒரு செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியும் இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா புக்கோட விற்பனை. அது வந்து ஒரு 5 வருடங்களாக வந்து 5 வருடங்கள் அதுக்கு கூட கூட சொல்லலாம் படிப்படியாக சரிஞ்சிட்டு வர்றதை நான் பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 2010-2020 இடையில் புத்தக விற்பனை வந்து எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 50% சரிஞ்சிருக்கு. அப்பா 50%! இது வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த பப்ளிஷரை போய் இந்த கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் எடுத்து பார்க்குறேன், பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பார்க்குறேன். ஒரு வருஷத்தில் நாங்கள் வந்து 2010 எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணோம், இப்போ எவ்வளோ பண்ணுறோன்ட்டு. ரீட்டைல் ஷாப்ஸ் நிறைய ஷாப்ஸும் மூடிட்டாங்க. உதாரணத்துக்கு இங்கே லேண்ட்மார்க் இருந்தது இல்லையா, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவுட்லெட். அவங்க அவன் மாதத்துக்கு எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் புக் விற்று கொடுப்பான். அப்பா மாதம் 2 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் போடுவான். அந்த மாதிரி எந்த பெரிய ஷாப்ஸும் கிடையாது. அண்ணா புத்தகங்கள் வாங்குறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு ஆட்டிடியூட்டில் ஒரு பெரிய மாற்றம் படிக்கிறவங்களுக்கே வந்துருச்சு. அதாவது நான் வந்து புத்தகம் படிக்காதவங்களை பற்றி சொல்லலை. இப்போ முன்னாடியெல்லாம் புக் ஃபேரில் பார்த்தீங்கன்னா புக் ஃபேருக்கு வர்றதுக்குன்னே பணம் சேர்த்து வைப்பாங்க. நீங்கள் ஒரு பெரிய ட்ராலியை வச்சு நிறைய புக்கு வாங்கிட்டு போவாங்க. பெரிய பெரிய ஜம்பர் அந்த பேக்கை வச்சுக்கிட்டு வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. பெரிய பேக்கை முதுகில் சுமந்துக்கிட்டு பப்ளிகேஷன் வைஸ் நோட் பண்ணிட்டு வந்து வாங்குறவங்க இப்படியெல்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி இது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன நினைக்கிறான்னா எல்லா புக்கும் தான் ஆன்லைனில் கிடைக்குது இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம்னு நினைக்கிறான். நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போடவே மாட்டேன். படிக்கிறதுக்கான அர்ஜி வேணும்ல உங்களுக்கு. இப்போனா புக் ஃபேரில் புக்கு வந்திருக்கு கிடைக்கும், வாங்கி வச்சுப்போம் படிக்கணும்னு தோணும். ஆமாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன கார்டில் பே பண்ணால் வந்துடும் நினைக்கிறான். ஆனால் புக் ஃபேர் டைமில் ஒரு ப்ரெஷர் இருக்கும் எல்லாத்துக்கும், ஆனால் படிக்கணும், புக்கு வாங்கணும். அது ஒரு திருவிழா மூடு தானே அது. அப்போ அந்த மூடுக்கு வெளியே மற்ற ஜோலியை பார்க்க போயிடுவான். அப்பவும் வாங்கறது இல்லை, புக் ஃபேர்லேயும் வாங்கறது இல்லை. இதையும் மீறி வாங்குறவனுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. போன வருஷம் வாங்கின புக்கை நம்ம எதுவுமே படிக்கலையே, அதுக்கு முந்தின வருஷம் வாங்கின புக்கையும் நம்ம எதுவுமே படிக்கலையே. இப்போ நமக்கே இப்படி ஒரு தோணும் இல்லையா. இப்போ செல்ஃபை திரும்பி பார்த்தோம்னா ஒரு 4 வருஷத்தில் வாங்கின இந்த புக்கெல்லாம் அடிக்கிருக்கு. இந்த வருஷமும் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா சரி இதெல்லாம் படிச்சுட்டு வாங்குவோம், ஒரு நாளும் படிக்க போகிறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா படிக்கிறதுக்குன்னு நமக்கு இருக்கக்கூடிய நேரங்களை மற்ற ஊடகங்கள் எடுத்துக்கிச்சு, முக்கியமாக சோஷியல் மீடியா. இப்போ உங்கள் மற்ற வேலைகளுக்கு நடுவில் நீங்கள் எப்போ படிப்பீங்க? இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ படிப்பீங்க, ஏதாவது ஒரு நாள் முழுக்க கிடச்சா படிப்பீங்க. இப்போது நம்ம எடுத்தோன்னு வந்து யூடியூப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் என்னென்ன பார்க்குறோம், ட்விட்டரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். நீங்கள் கையில் அதை வந்து ஆரம்பித்தோம்னா அது அந்த நேரம் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதுலேயும் சோர்ந்துரு நம்ம விட்டு போயிடுறோம். படிக்கிறதுக்கு கச்சாமிச்சான்னு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு உள்ள. ஆமாம். சரிங்களா, இதுதான் இப்போ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. மிகப்பெரிய வாசிப்பு பழக்கமே குறைஞ்சிருச்சு இல்லையா? ஜஸ்ட் ரீடிங் வந்து நிறையா இருக்குது. எதை படிக்கிறாங்கிறது எதை படிக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஏகாந்தன் சொல்லுவார், எதை படிக்க வேண்டுமென்ற ஞானம் இல்லையே, எழுத்தறிவு இருந்தும் பயன் இல்லையே. கரெக்டு தான். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது.
ஆனால் கூட வந்து நம்ம ரீடிங்கை வந்து நம்ம கல்டிவேட் பண்ண முடியும் வாசகர்கள்ட்ட. என்ன சொல்லப்போனால் வந்து இப்போ நம்மளோட டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்த நாடுகளில் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்க ஒளியே புக்கு இண்டஸ்ட்ரிலாம் பெருசாக பாதிக்கப்படல. பெரிய அளவுக்கு புக்கு பப்ளிஷ் ஆகுது, வாங்குகிறாங்க, படிக்கிறாங்க. நம்ம வந்து என்னென்னா ஏற்கனவே அது ரொம்ப வீக்காக இருந்தது, இன்னும் வீக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம அதை கல்டிவேட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். இப்போவும் கூட எவ்வளவோ பசங்க பொண்ணுங்க புத்தகங்களை தேடி வர்றாங்க, புக் ஃபேருக்கு வர்றாங்க, என்ன தேடி வர்றாங்க, என்ன படிக்கணும்னு கேட்குறாங்க. அது ஒரு செக்ஷன் வந்துட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம எப்போவுமே அவநம்பிக்கைக்கு ஒரு பெரிய இடம்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம முன்னாடியும் கொஞ்சமாக தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம், இது அதோட இன்னும் கொஞ்சமாக கொஞ்சமாக படிக்கிறோம். அதுதான் விஷயமே ஒழிய எனக்கு நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் மாற்ற முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் படித்தாலே எனக்கு போதும். 2000 வருஷமாக அப்படி தானே படிச்சுட்டு வந்திருக்கோம், அப்படி தானே இது எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு வந்திருக்கோம். ஒட்டுமொத்த தமிழ் ஜெமமும் படிக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு செக்ஷன் வந்துட்டு அந்த ஒலிம்பிக் தீபம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் விஷயம். இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியும் கூட, உங்களுடைய பார்வையில் சினிமா நடிகர் நடிகைகள் பல பேர் வந்து இந்த அரசியல் குதிக்கிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் வரலாம், வர்றதுக்கான அவங்களுக்கு உரிமை இருக்குது, ரைட் இருக்குது. வந்துட்டு ஒரு ஜனநாயகத்தில் அது அவங்களுடைய சாய்ஸ். அவங்களுக்குன்னு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபாலோயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு ஒரு டைரெக்ஷனில் சேனலைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு உரிமை. அதை வந்து நான் குவெஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அரசியலுக்கு ஒருத்தருக்கு வர்றதுக்கு அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது மட்டும் ஒரு நோக்கமாக இருந்ததுன்னா அதில் பயன் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு சோஷியல் ஐடியாலஜி இருக்கணும், சமூகம், பொருளாதாரம், அதே மாதிரியே தமிழர்களுடைய பிரச்சனைகள், இது சார்ந்து உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அஜெண்டா இருக்கா? இப்போ நான் வந்தால் இதை வந்து சேஞ்ச் பண்ணுவேன் இதெல்லாம். இப்போ ஒரு சொசைட்டினுடைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. உதாரணமாக ஒருத்தர் நான் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்கிற மாதிரி அபத்தம் எதுவுமே இல்லை. என்ன, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குற ஒரு பியூனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், ஒரு சின்ன அதிகாரியை அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கோடிக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு அவனுக்கு தேவையான ஒரு பாலிசியை ஒரு சட்டத்தையே ஏற்ற வைப்பான். நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு சினிமாவில் கிடைச்ச பாப்புலாரிட்டியை அப்படியே அரசியலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியாது. அதுக்கு இப்போ எம்ஜிஆர் வந்து நின்னார் அப்படின்னா அவர் திராவிடன் பாலிடிக்ஸினுடைய ஒரு தொடர்ச்சியாக அந்த அஜெண்டாவை அவர் கேரி பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் இந்த விஷயம் மற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வர்றப்ப நடக்கலை. ஏன்னா அவங்க சினிமா பாப்புலாரிட்டி அப்படி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு துறையில் அடைகிற பாப்புலாரிட்டி இன்னொரு இதில் சக்சீட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஓட் பேங்க் வேணால் நமக்கு உதவலாம், சிலருக்கு போக வேண்டிய ஓட்டை வேணால் அது கொஞ்சம் பிரிக்கலாம். வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சிவாஜி வந்து பாலிடிக்ஸ்க்குலாம் வந்தார், ஆனால் அவர்னால் வந்து ஒரு பெரிய சோபிக்க முடியல. இது மாதிரி நான் இன்றைக்கி வந்து பல பேர் வந்து இப்போ கமல் சார் வந்துட்டு வர்றாரு, நிறைய நேரம் அவருடைய அஜெண்டா என்னன்னு நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அப்படி பார்க்குறப்போ அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், ஒரு குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து உங்களுடைய அஜெண்டா என்னங்கிறத நீங்கள் சொல்லணும். நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன்னா எதிலிருந்து எதை மாற்றப்போகிறீர்கள், அதுக்கான உங்களுடைய ப்ரோக்ராம் என்னன்னு சொன்னால் தான் ஒருத்தர் வந்து இது பண்ணுவோம். உங்களுடைய ரசிகர்களில் ஒரு சின்ன செக்ஷன் உங்களுக்கு ஓட்டு போடலாம், அதை டிஃப்ரெண்ட் இஷ்யூ போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 3-4% ஓட்டு வாங்கலாம், ஆனால் அது ஒரு அரசியலில் ஒரு தாக்கம் கிடையாது. அப்புறம் ஏதாவது ஒரு லாட்ரி சீட் அடிச்சதுன்னா டக்குன்னு மேலே வந்துடலான்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான ஆட்டிடியூட் வழியாக அரசியலில் சஸ்டெயின் ஆக முடியாது. அதுக்கு ஒரு லாங் ட்ராவல் தேவையாக இருக்குது. நிறையா நீங்கள் இன்னொன்று கட்சி கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கணும். வெறுமனே ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்சி கட்டமைப்பை பார்க்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி வந்து திமுகவோ அதிமுகவோ வேறு சில கட்சிகளோ ஒரு குக்கிராமத்திலேருந்து மேலே வரைக்கும் அவங்க அந்த கட்டமைப்பை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பார்க்குறான். அவன் தான் எலெக்ஷனில் வேலை செய்வான், அவன் தான் வந்து ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா மொபிலைஸ் பண்ணுவான். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இது எதை பற்றியுமே ஐடியா இல்லாமல் பாப்புலாரிட்டி மட்டும் அரசியல் வெற்றியை கொடுக்கும்னு நம்புறதுங்கிறது எம்ஜிஆரே அப்படி பண்ணலை. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பின்னாடி இருந்து கட்சி கட்டமைப்புகளை யாரெல்லாம் உருவாக்குனாங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய விஜயகாந்த் வந்து அப்போ வந்தப்போ கூட வெறும் பாப்புலாரிட்டியில் மட்டும் அவர் வரலை. அப்போது ஏடிஎம்கேலேருந்து வந்து சில பேர் இவங்கெல்லாம் சேர்ந்து அடிமட்டத்தில் கிராஸ்ரூட் லெவலில் அந்த அரசியல் தெரிஞ்ச ஆளுங்க வந்து விஜயகாந்த் அவர் மேலே நம்பிக்கை வச்சு வந்தாங்க. அந்த கட்டமைப்பு அடித்தல் தெரிந்து உருவாக்குனாங்க. இவர் மேலே தான் இருந்தார், கேக்கு மேலே இருக்க ஒரு செரி மாதிரி தான் இருந்தார் அவர், சரிங்களா? பட் கேக்க நிறைய பேர் சேர்ந்து உருவாக்குனாங்க. நான் ஒரு அரசியலுக்குள்ளே வேலை செய்யக்கூடியவங்கிற முறையில் வந்து ஒரு தனிநபரோட பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு அரசியலில் வந்து சஸ்டெயின் ஆகவே முடியாது. கட்சி கட்டமைப்பு
உங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா, ஒரு பாலிசி, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அதை மக்கள்கிட்ட வந்து நீங்கள் எடுத்து போகக்கூடிய உங்களுடைய கிரெடிபிலிட்டி, இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் அரசியலில் ஒரு லாங் ரன்னில் தனக்கான ஒரு இடத்த பெற முடியும். மற்றபடி ரொம்ப ஒரு ஒரு சீசனை ஒட்டி ஒரு பாலிட்டிக்ஸ்குள்ளே வர்றதன் மூலமாக அவங்க வரலாம், ஆனால் அவங்க எதையும் அச்சீவ் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ரஜினிகாந்தை மிகவும் கடுமையாக நீங்கள் விமர்சித்து ஒரு பேட்டி நான் பார்த்தேன், ஏன் அந்த அளவு காட்டம்? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரஜினி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். இன்னும் சொல்லப்போனால் தமிழில் வந்து இந்த ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர் அவர் வந்துட்டு. சிவாஜிக்கு அப்புறம் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர் வந்து ரஜினி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் நின்னதுங்கிறது அவர் நடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அது அவர் ஒரு மிகப்பெரிய குணச்சித்திர நடிகர். அதற்கான பல படங்கள் வந்து நான் சாட்சியாக சொல்ல முடியும். அவருடைய ஏர்லியர் மூவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கேரக்டர்னா முள்ளு மலரம்லாம் நான் பார்த்து எத்தனை தடவை அசந்து போயிருக்கேன் வந்துட்டு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு ரைட்டர் தமிழுக்கு வந்தார் அப்படின்ட்டு. அவர் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய விமர்சனங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, ரஜினிக்குன்னு ஒரு அரசியல் இருந்ததுன்னா நான் விமர்சித்தே இருக்க மாட்டேன். அவர் வந்து பிஜேபியோட அரசியல் அவர் ரெஃப்ளெக்ட் பண்ணார்னு எனக்கு தோணுச்சு. நான் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள். இந்த தூத்துக்குடி சம்பவங்கள், வேறு போராட்டங்கள் தொடர்பாக அவர் சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் ஒரு எல்லாமே ஒரு பாயிலிங் சுச்சுவேஷனில் தமிழ்நாடே இருக்கிறப்போ அவர் வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அவர் பாஸ் பண்ணார். அவருடைய பொலிட்டிக்கல் மூவ்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன்னா எதையுமே அவராக விரும்பி ஒன்று செஞ்ச மாதிரி எனக்கு தோணலை. அப்போ அவர் ஏதோ ஒரு கருவியாக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. சரி, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு பண்ணால் வந்து வர்ற கோபத்தோடு உங்களுக்கு பிடிச்ச ஆள் தப்பு பண்ணால் 10 மடங்கு கோபம் வரும். என்ன அந்த மாதிரி வந்து அவர் பண்ண சில கமெண்ட்ஸு, அவர் முன் வச்ச சில விஷயங்கள் வந்துட்டு அது எல்லாமே வந்து ஒரு விதத்தில் பிஜேபியோட அஜெண்டாவுக்கான அரசியலுக்கான ஒன்றாக இருந்தது. அதை என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அவர் ரொம்ப கடுமையாக நான் விமர்சிச்சிருக்கேன். ஏன் கமல்ஹாசனே கூட நான் அப்படி விமர்சிச்சிருக்கேன். ஆனால் இது எல்லாமே அவங்க சில முக்கியமான பிரச்சனைகளை எடுத்த ஸ்டாண்டுக்காகவே ஒழிய, ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப 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 லவ்வபிளான கலைஞர்கள் வந்துட்டு. எனக்கு எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் அவங்க. என்ன அரசியல், என்ன விதமான விஷயங்கள் வந்தால் கூட அவர்களுடைய அந்த ஒரு கலைஞர்களாக அவர்களுடைய இடங்கிறது என் மனசில் ரொம்ப என்றைக்குமே பிரம்மாண்டமாக இருக்கும். நான் இன்னும் சொல்லப்போனால் கமல்ஹாசனை பற்றியும் ரஜினியை பற்றியும் நான் சில கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அது சில பத்திரிகைகளில் வந்திருக்கு. அது தமிழில் அவங்கள பற்றி எழுதப்பட்ட மிகச்சிறந்த கட்டுரைகளில் ஒன்றாக அது இருக்கும். அவங்களுடைய நடிப்பு, அது சார்ந்தவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன், தமிழ் சினிமாவுக்கு அவங்க ஆற்றின பங்களிப்பு, இது எல்லாமே வந்து. ஆனால் அரசியல் ரீதியாக அவங்க தொடர்ந்து ரெண்டு பேருமே தவறான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. தவறான திமுகவுக்கு எதிராக எடுக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு பொருந்தாத ஒரு ஸ்டாண்டையும் கன்சிஸ்டன்சி இல்லாத ஸ்டாண்டையும் எடுக்கிறாங்கன்றது தான் என்னுடைய வருத்தம். கன்சிஸ்டன்சி வேணும். ஒரு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா அதுதான் உங்கள் ஸ்டாண்டுங்கிறது, ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அது அவங்கக்கிட்ட இல்லைங்கிறப்போ வந்து சரி வேறு யாருக்காகவோ இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு பல தடவை வந்திருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதையும் வந்து பாலிஸ்டாக பேசுகிற ஆள் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் வந்து உறுத்தலாக இருந்துச்சுன்னா அதை சொல்லுவேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்பேன் வந்துட்டு. ஏன்னா நான் அது ஒரு எழுத்தாள்னாவும் ஒரு அரசியல் செயல்பாட்டாள்னாவும் அது என்னுடைய இயல்பு. அது மற்றபடி வந்து நான் என்றைக்குமே வெறுக்க முடியாத ரெண்டு மிகப்பெரிய கலைஞர்கள் அவங்க ரெண்டு பேருமே. தமிழ் சினிமாவில் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல நெருக்கமான பழக்கம் இருக்குது? பாலுமகேந்திரா சாரோட எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் இருந்திருக்கு. எல்லோருமே தெரியும்னா கூட வந்து நான் அவர் கூட நான் அடிக்கடி மீட் பண்ணியிருந்திருக்கேன், அவரோட உரையாடியிருக்கேன். அவரை வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாக தெரியும். இப்போ இருக்க இயக்குனர்கள் அதில் இப்போ இருக்கக்கூடியவங்களில் எனக்கு வந்து எல்லா பலருமே எனக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள்னா கூட வசந்தபாலனும் லிங்குசாமியும் எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் வந்துட்டு. லிங்குசாமியெலாம் எனக்கு பல சந்தர்ப்பங்களில் மாறலையும் பல விதங்கள்லையும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. வசந்தபாலன் என்னுடைய எல்லா புத்தக வெளியீட்டுகளாலையும் நான் அவரை கூப்பிடாமல் நான் நடத்துனதே இல்லை. அந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு இயக்குநர்களும் பர்சனலி எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு இயக்குநர்கள். இப்போ நான் வேறு பலர் கூட சேர்ந்து நான் வேலை செய்கிறேன் வந்து. ஆனால் நான் நீண்ட காலமாக தொடர்பில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் சொல்லலாம். முன்னாடி பாலுமகேந்திரா சார் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் உண்டு. அந்த மாதிரி வந்து மற்றபடி வந்து எனக்கு சினிமா துறையில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தெரியும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கு. மிஷ்கின் கூட ஒரு நல்ல தொடர்புகள் பல சந்தர்ப்பங்களில் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு தமிழ்ல வந்து ஒரு ஆக்டர் சினிமாவை பண்ணணும்னு நினச்சவங்களோட வெவ்வேறு காலகட்டத்தில் நெருங்கிய நட்பில் இருந்திருக்கேன். தங்கர்பூச்சானோட ஒரு டைமில் ஒரு நல்ல நெருக்கமான நட்பு இருந்திருக்கு.
ரோஹிணி எனக்கு ரொம்ப வருஷங்களாக தெரியும் வந்துட்டு அவங்கள. அது மாதிரி அவங்க தொடர்ந்து புதுத்தளம் சார்ந்த செயல்பாட்டில் என்னுடைய கவிதைகள் சார்ந்துமே கூட என்னுடைய கவிதைகளை வச்சு நிறைய நிகழ்வுகள்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பொதுவாகவே சினிமாவில் வந்து வாசிக்கக்கூடியவர்கள் வந்து நிறையா இருக்காங்க. ஆமாம், இலக்கியம் படிக்கக்கூடியவங்க, ஒரு மாதிரி இலக்கிய செயல்பாடுகளோட தொடர்புள்ளவங்க, அந்த வகையில் வந்து பெரும்பாலும் சினிமாவில் வேலை செய்யக்கூடியவங்க. இப்போ கமல் சார் வந்துட்டு அவர் கூட ஒரு பீரியடில் ஒர்க் பண்ணேன், அவர் கூட ஒரு நல்ல தொடர்பு இருந்தது. இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான இயக்குநர்கள், கலைஞர்கள், நடிகர் நடிகர்களாவது இல்லை பேர் நான் இவங்க சொன்னது தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு போலியாக சில பேர்களை சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அது என்னுடைய அந்த துறையோடு எனக்கு பெருசாக தொடர்பு இல்லாட்டி கூட இலக்கியம் வழியாக தொடர்பில் இருந்தவங்க இவங்க எல்லாமே வந்துட்டு. எதனால் ஒரு நீண்ட காலகட்டம் நீங்கள் எழுதாமல் இருந்தீங்க? 5 வருடம் அப்படின்றது எழுதாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய, அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அப்போ தான் என்னுடைய பப்ளிகேஷன் என்னுடைய இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு டெவலப் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம். இன்னொன்றும் சில சமயம் மனசில் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் எழுத மாட்டீங்க, ரொம்ப துக்கமாக ரொம்ப ட்ரையானாலும் எழுத மாட்டீங்க. அந்த பீரியட் ஒரு விதத்துல வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமான பீரியடாக கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன பெரும்பாலும் வந்து எழுதுறதுக்கு ஒரு மன அழுத்தம் வந்து சில சமயம் காரணமாக இருந்திருக்கு. அந்த டைமில் நான் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருந்தேன்னு கூட சொல்லலாம். அதனால் ஒரு விதத்தில் லைஃப்பை நான் ரொம்ப நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்தேன்னு தோணுது. பொதுவாக மனுஷ்ய புத்திரன் யார்? இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் வந்து இப்போ 10 நாளைக்கு முன்னாடி துபாய் போயிருந்திருப்போ புர்ஜி கலிபா பார்க்குறதுக்காக ஒரு நண்பர் உள்ள கூட்டு பண்ணார். அப்போது அந்த என்ட்ரன்ஸில் என்ட்ரு ஆகிட்டு இருக்கையில் ஒருத்தர் என்னை நோக்கி ஓடி வந்தார். ஐயா, நீங்கள் மனுஷ்ய புத்திரன் தானே அப்படின்னு. ஆமாங்க. என்ன உடனே பக்கத்தில் இருந்துட்டு, இவர் மனுஷ்ய புத்திரன், இவர் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இவர் எந்த ஃபீல்டு சேர்ந்தவர்னு தெரியல அப்படின்னாரு. அதுதான் என்னை பற்றின விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துலேயுமே ஒரு இந்த சொசைட்டிக்கும் லைஃபுக்கும் நான் ரொம்ப கமிட்டடான ஒருத்தன். அது சார்ந்த எந்த வேலை இருந்தாலும் செய்யக்கூடிய ஒருத்தன். நான் நீ ஒரு போயட்டான்னு கேட்டிங்கன்னா எஸ், நான் ஒரு போயட். நீ ஒரு பப்ளிஷரா? ஆமாம், நான் ஒரு பப்ளிஷர். நீ வந்து ஒரு மேகசின் எடிட்டரா? ஆமாம், நான் ஒரு மேகசின் எடிட்டர். இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா? ஆமாம், நான் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். நீ ஒரு மீடியா பர்சன்? ஆமாம், நான் ஒரு மீடியா பர்சன். நீ ஒரு சினிமா ஆள்? ஆமாம், நான் ஒரு சினிமா ஆள். அப்போது இது எல்லாம் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, லைஃப் ரொம்ப போர் அடிச்சிடும் சீக்கிரமே. நான் ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருக்கையில அது ரொம்ப போர்டம் ஆயிரும். எனக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு வேலை செய்வேன் அந்த போர்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு. நான் அது வரைக்கும் செய்யாத ஒரு வேலையை செய்வேன். அதன் மூலமாக தான் நான் என்னை தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கேனே ஒழிய, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க விரும்பினதில்லை. எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை காப்பாற்றணும்னு நான் ஒரு நாள் நினச்சதில்லை. சில பேர் அதை வந்து ஒரு பெருசாக தூக்கிட்டு அலைவாங்க. நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அதெல்லாம், எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. மனுஷங்க வேலை செய்கிற எல்லா இடத்துலையும் நானும் வேலை செய்வேன், அதுதான் பிரச்சனை. சில சமயம் மனுஷங்க இல்லாத இடத்துலையும் வேலை செய்வேன். உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு அரசியல்வாதியாகவா இல்லை படைப்பாளியாகவா? நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி. வந்து இந்த கேள்வியில் வந்து எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. எதிர்காலத்தை பற்றி ஒருபோதுமே சிந்திச்சிடாத ஒரு ஆளை நீங்கள் பார்க்கணும்னா என்ன தான் பார்க்கும்? நான் நம்புகிற காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எதை நான் நம்புகிறேனோ, எதன் பேரில் எனக்கு கமிட்மெண்ட் இருக்கோ அதை நான் செய்வேன். எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செஞ்சிட்டே இருப்பேன். அது அதனுடைய ட்ராவலில் என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருக்கு. படிப்பு வாசிப்பு, நான் ஒரு நாள் ஒரு பதிப்பால் நான் வேணும் நினச்சதே கிடையாது. நான் வந்து ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்காக நான் எவ்வளவோ அலைஞ்சி வர ஆள். நான் அதிகபட்சமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எனக்கு அதிகபட்சமாக சின்ன ரொம்ப சின்ன வயசில் என்ன தெரியுமா ட்ரீம் இருந்தது? நான் ஒரு லைப்ரரியன் ஆகணும்ன்ட்டு. நான் லைப்ரரியில் இருந்தோம்னா நிறைய புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கலாமே. சென்னைக்கு 2000 வரையில் சில ஒரு வினோதமான கனவுகள்லாம் இருக்கும்ல, அதில் எனக்கு இந்த கனவு என்ன தெரியுமா? ஒரே ஒரு தடவை எப்படியாவது டிவியில் வந்துடணும்னு. இன்றைக்கி ஏதாவது ஒரு நாள் டிவியில் வர முடியாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கு வாழ்க்கையோட இது. நான் எனக்கு இந்த கனவு ஒரே ஒரு தடவை சென்னைக்கு போனதுக்கப்புறம் எப்படியாவது டிவியில் வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றேன். இதுதான் லைஃபு. அப்படி பார்க்குறப்போ உங்களுடைய கமிட்மெண்ட், நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதை மட்டும் செஞ்சீங்கன்னா அது அதனுடைய ட்ராவலில் எங்கேயாவது உங்களை கூப்பிட்டு போகும். அதனால் அப்புறம் நாளைங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது அப்படி யோசித்தோம்னா நமக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் நம்ம இன்றைக்கி இருக்கோங்கிறதே ஒரு பெரிய கிஃப்டடாக எனக்கு தோணுது நிறையா நேரங்களில். அதுக்கு இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து வாழ்க்கை எனக்கு நிறைய லெசன்ஸை கொடுத்தது. எல்லாத்தையும் விட வந்து ஒரு மிகப்பெரிய பரிசு உயிரோடு இருக்கிறது தான் அப்படின்னு.
ரெண்டு ஒரு மோசமான கண்டங்கள் வந்துட்டு, ஒன்று வந்து என்னுடைய சர்ஜரி, இன்னொன்று கொரோனா, ரெண்டையும் நான் கிராஸ் பண்ணி வந்தேன். அப்போ அதுக்கப்புறம் லைஃப்பை பற்றி ஒரு சின்ன இது வந்துருச்சு. நாளைக்கு இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று நமக்காக இருக்கும். எவனாவது ஒருத்தர் நமக்காக ஒரு வேலை வச்சுருப்பான், எவனாவது ஒருத்தன் கூப்பிடுவான், யாராவது ஒருத்தர் நம்ம புதுசாக மீட் பண்ணுவோம், என்ன ஏதாவது ஒரு சின்ன சந்தோஷங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இப்போ என்ன கெட்டு போயிடுச்சு பார்த்துக்கலாம். அப்புறம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறதையும் நான் பார்த்தேன். அவங்களும் பெருசாக ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியல. அதனால் வந்து இதுக்கு போய் எதுக்கடா இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சில சமயம் தோணுது வந்துட்டு. சில அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஆகணும்னு நினச்சி, சரி ஆனவன் என்ன பண்ணுறான், அவனை பல பிரச்சனைகளுக்குள்ளே போராடிக்கிட்டு அதை காப்பாற்றிக்கிறதுக்காக இது பண்ணிவிட்டு. சரி, நமக்கு வாழ்க்கையோட அந்த இதில் வந்து ஜென் தத்துவம் ஒன்று இருக்குது, ஆற்றை எதிர்த்து நீந்தாது, ஆற்றோட திசையில் போ அப்படின்ட்டு. ஆமாம், அந்த மாதிரி தான் அவனை மனநிலை கொண்டு வந்தான் நான். எனக்கு ஒன்றும் ஒரு குறையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். நான் என்ன சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் செஞ்ச வேலையை விட அதிகமான ரிவார்ட்ஸ் எனக்கு வாழ்க்கையில் கிடச்சிருக்காது தான் நான் நினைக்கிறேன். அதிகமான மனிதர்கள் எனக்கு கிடச்சிருக்காங்க, அதிகமான அன்பு கிடச்சிருக்கு, கேர் கிடச்சிருக்கு, அங்கீகாரம் கிடச்சிருக்கு. நான் ஒன்றும் பெருசாக இதுக்காகவும் நான் பெருசாக எதுவும் பண்ணதான் நான் நினைக்கல. வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கருணை வந்து என்னை தொடர்ந்து காப்பாற்றிட்டுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கருணைக்கு நான் உண்மையிலே ரொம்ப வந்து நன்றியுடையவனாக நான் இருக்கேன். நான் அது அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் பெருசாக புகார்கள் இல்லை. எனக்கு வாழ்க்கையில் அது கிடைக்கல, இது கிடைக்கல, எனக்கு தேவைக்கு மீறியே, என்னுடைய தகுதிக்கு மீறியே நிறைய விஷயங்கள் கிடைச்சாதான் நான் நினைக்கிறேன். இந்தியா டுடேவால் 2 வருடங்கள் சிறந்த ஆளுமைக்கான விருதும், 2016 டாப் 10 மனிதராகவும் தேர்ந்தெடுக்க ஆனந்தோடனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது என்ன நினச்சிங்க? ஆக்சுவலாக எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப சண்டை போடுற ஆளுங்கிறதுனால யாரும் அவார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க. என்னால் எல்லாரும் கூடவும் பிரச்சனை பண்ணுவேன். இப்போ ஏதாவது வந்து எனக்கு வந்து அதனால் என்னென்னா, ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஆளுங்கிற ஒரு இமேஜ் எனக்கு வந்துட்டதுனால நான் யாருக்குமே கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டேன் அவ்வளோவா. அதனால் இந்த நிறுவனங்கள் சார்ந்து, அதனால் நான் 2002 எனக்கு வந்து சன்ஸ்கிருதி சம்மன் நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் பெருசாக வந்து இலக்கியம் சார்ந்த நிறுவன அவார்டுகள் எதுவுமே எனக்கு கொடுக்கப்படலை, யாரும் தரவும் இல்லை. அதை வந்து நான் சில சமயம் யோசிச்சிருக்கேன், எதுக்காக நம்ம பேர் எந்த லிஸ்ட்லேயுமே வரமாட்டேங்குது அப்படின்லாம் தோணியிருக்கு வந்துட்டு. சரி, அதுதான் ஒரு அங்கீகாரம் போல் இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போது வந்து அந்த ரெண்டு விஷயமே வந்து எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. தமிழ்நாட்டுடைய ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர்கள், டாப் 10 மனிதர்கள், அது சும்மா அது ஒரு ப்ரைசிங் தான். நம்ம அதனால் தமிழ்நாட்டில் வந்து உண்மையிலே யார் செல்வாக்கோடு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட்டில் எடுத்துக்கக்கூடாது, சரியா? ஆனால் அது ஒரு ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சரி, தமிழ்நாட்டின் 10 செல்வாக்கு மிக்க மனிதர்கள் ஒருத்தர் அப்படிங்கிறதுக்கு அது நம்மளை பற்றின ஒரு சின்ன ட்ரீம் தானே. ஏன்னா சரி, ஏதோ ஒரு அன்பில் அதை போட்டிருக்கானுங்க அப்படின்ட்டு. இந்த டாப் 10 மனிதர்களும் அதே மாதிரி தான் வந்துட்டு. அன்றைக்கி அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ கூட என்கிட்ட ஏதாவது விருதுகள்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் சொன்ன இந்த 2 விஷயம் தான் நான் சொல்லுவேன். அது உண்மையில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அப்போ ஒரு அது ஒரு அங்கீகாரமாக இருந்தது. மனுஷன் வாழ்கிறதுக்கு ஏதாவது வேணும்ல. சொல்லுங்க. நன்றி. உங்களுடைய மிக நீண்ட அனுபவத்தை வந்து நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. எனக்கும் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை ரொம்ப மனசு விட்டு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும், உங்கள் சேனல் மூலமாக உங்கள் நேயர்கள்கிட்ட இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள கிடைச்ச இந்த வாய்ப்புக்காகவும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். சாய் வித் சித்ரா, சோஷியல் டாக்.